Factorization of cubic polynomial. Cubic polynomial na theriyanannu thala mela 3 vanda adu enna cubic polynomial. For example, a power cube plus bx square plus cx plus d அப்படின்ற ஒரு பாலினாமியல நான் கியூபிக் பாலினாமியல் சொல்லலாம். ஏன்னா அதனுடைய டிகிரி வந்து 3 இருக்கு. இந்த இடத்துல a not equal 0 ஆக இருக்கணும். அதுக்கு அடுத்து b c d வந்து ஏதாவது எதில இருக்கலாம், எந்த நம்பராவது இருக்கலாம், அதாவது எல்லா ரியல் நம்பர் பிளாங்க்ஸ் டு தி ரியல் நம்பராக இருக்கலாம், சரியா? வித்தவுட் i இமேஜினரி, அது நீ ஃபியூச்சர்ல படிப்ப. அப்ப இந்த மாதிரி இருந்தா இது கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இப்போ இதற்கான ஃபேக்டரைசேஷன், ஏன்னா ஃபேக்டர் தானே படிக்கிறோம், இதற்கான ஃபேக்டர்ஸ். ஒருவேளை ஸ்கொயரா இருந்தா கேப் மெத்தட் போட்டு மல்டிப்ளை பண்ணி நீ உன்னால கண்டுபிடிக்க முடியும். பிக்யூன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு கேப் ஒன்று போட்டு மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்டும் லாஸ்டும் வரணும், ஆட் பண்ணா நடுவில் இருந்து வரணும் அப்படின்னு போட்டிருப்போம். அதே போலதான் கியூபிக்கும், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அங்க ஸ்கொயர் இருந்தால ஃபேக்டரைசேஷன்ஸ் வந்து 2 வந்தது, இங்க கியூப் இருந்தால என்ன வரும், எக்ஸ் மைனஸ் பி போட்ட அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் கியூ பி கியூ ஆர் எஸ் அப்போ 1, 2, 3 அப்போ 3 இருந்தா 3 ஃபேக்டர்ஸா பிரிக்க முடியும், சரியா? 3 ஃபேக்டர்ஸா பிரிக்க முடியுமா? அப்போ 3 ஃபேக்டரா பிரிக்க முடியும், ஏன்னா 3 இருக்கு, 3 ஃபேக்டர்ஸா பிரிக்க முடியும் இந்த கியூபிக் பாலினாமியல். உண்மையா? உண்மை. சரி, இந்த பி கியூ ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்றேன். அதாவது என்னன்னா, ஒருவேளை ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி உடைய வேல்யூ 0 ஆக இருந்தா, இஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி உடைய வேல்யூ 0 ஆக இருந்தா, then x equal to 1 is factor. சொல்றது புரியுதா பாருங்க, ஷார்ட்டா சொல்லிருக்கேன். a b c d a b c d சொல்லாம சொல்லிருக்கேன். x பவர் உடைய குணகம், அதாவது x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட்டையும் x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட்டையும் x உடைய கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டி ஆட் பண்ணா 0 வந்தா அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு ஒரு ஃபேக்டரா இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1 என்ன, திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ் கிடையாது, பிக்கு பதிலாக கிடையாது, மைனஸ் 1 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து இன்னொன்று சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு பி பிளஸ் டி, நல்லா பாருங்க, a plus c equal to b plus d, a plus b equal to c plus d, இங்க வந்து மூணு ஆட் பண்ணா 0 வரணும். then இப்படி இருந்தா x equal to minus 1 is factor. அதாவது that is என்ன சொல்லலாம், இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 1 ஆக மாறிடும். அப்ப x பிளஸ் 1 வந்து ஒரு ஃபேக்டர்ஸ், x பிளஸ் 1 வந்து ஒரு ஃபேக்டர்ஸ். அப்ப பி கியூ கண்டுபிடிச்சலாம். அப்போ 2 கண்டுபிடிச்சா ஈஸியா 1 கண்டுபிடிச்சிடலாமா? இது ஷார்ட்கட், இது பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். சொல்றது புரியுதா? அப்போ கியூபிக் பாலினாமியல்னா என்னன்னு தெரிஞ்சுனேன், அதை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு 2 சிம்பிள் மெத்தட நீ கத்துனேன், சரியா? 2 சிம்பிள் மெத்தட் தெரிஞ்சா போதும், ஈஸியா இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அதே சமுதாயம்ல ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, ஃபேக்டரைஸ் கொடுத்துருக்காங்க. சரி, வேற மெத்தடில் போட முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம், சரியா? போட முடியும். இப்போ பாருங்க, இதில் கொடுத்துருக்க முதல்ல எடுத்து அப்படியே எழுதிக்கங்க, பி ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர், சொல்லுங்க, மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2, சரியா? இதில் நல்லா பாருங்க, இது இந்த ஒரு டேர்மா கன்வெர்ட் பண்ணிக்கோ, இது ஃபுல்லா ஒரு டேர்மா கன்வெர்ட் பண்ணிக்கோ. இந்த டேர்ம்ல இருந்து எதனா காமனா வெளியே தூக்க முடியுமான்னு பாருங்க, தூக்க முடியும். எதை தூக்கலாம், எக்ஸி ஸ்கொயர், எக்ஸி ஸ்கொயர் காமனா இருக்கா, கூட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு, எக்ஸ் பவர் கியூபே இருக்கு. அப்போ எக்ஸி ஸ்கொயரை மட்டும் வெளியீடு,
ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும் எக்ஸ் இருக்கும் சரியா. இங்க எக்ஸ் ஸ்கொயர் வெளியே தூக்கிட்டா ரிமைனிங் தான் இருக்கு மைனஸ் டூ. உனக்கு டவுட் வந்தா செக் பண்ணிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் எக்ஸ் பவர் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டா வருது. ஸோ ரைட், இந்த ஸ்டெப் எடுத்து அப்படியே இங்கே எழுது எக்ஸ் மைனஸ் டூ. இப்போ பாருங்க இதுல இருந்து எக்ஸ் மைனஸ் டூ, அப்போ இங்க மைனஸ் ஒன்னு போடலாமா பாரு. வேணா போட்டுனா செக் பண்ணி பாரு. மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ பிளஸ் டூ. ஸோ கரெக்டாக வருது, நம்ம போட்டது ரைட்டு தான், தப்பு கிடையாது. சரி ஓகே, இப்போ இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். காமனாக எதனா வெளியே தூக்க முடியுமான்னு பாரு, வெளியே எடுக்க முடியுமான்னு யோசிங்க. எடுக்கலாம், எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ காமனாக இருக்கா, வெளியே எடு. அப்போ எடு எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் டூவை நான் வெளியே எடுத்துட்டேன், ரிமைனிங் என்ன இருக்கு பாரு. இப்போ இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஒரு ஐடென்டிட்டி ஒன்று படித்தோம் ஞாபகம் இருக்கா? அதாவது நல்லா கவனிங்க, ஒரு ஐடென்டிட்டி ஒன்று பார்த்தோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, இந்த மாதிரி எழுத முடியும். அப்போ நல்லா பாருங்க, ஒன்று ஒன்று எத்தனை டைம் பண்ணாலும் ஒன்று தான் கிடைக்கும். அப்போ இங்கே ஸ்கொயர் போடலாமா? அப்போ ஏக்கு பதில் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஒன்னுக்கு பதில் என்ன இருக்கு? பி இருக்கு. அப்போ என்ன எழுதலாம் சொல்லுங்க? எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒரு டைம், எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு. அப்போ இதற்கான ஆன்சர் இதுதான். அப்போ பி ஆஃப் எக்ஸ் உடைய ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் என்ன? பி ஆஃப் எக்ஸ் உடைய ஃபேக்டர்ஸ், புரியுதா? அப்போ ஃபேக்டர்ஸ் இது என்ன எழுதிக்கோ, டார் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் x minus 1 is the factors of given polynomial of x அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கான கண்டிஷன் ஒன்று தெரியும், என்னன்னா கியூபிக் பாலினாமியல்ல ஏபிசிடி ஆட் பண்ணா ஜீரோன்னு வந்தா எக்ஸ் மைனஸ் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு தெரியும். அது ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன. ஏஃபார் கியூபிக்குடைய என்னது, அதாவது எக்ஸ் பவர் கியூபுடைய முன்னாடி இருக்கிறது, எக்ஸ் ஸ்கொயருடைய முன்னாடி இருக்குது பி, எக்ஸுக்கு முன்னாடி இருக்குது என்னது சி, லாஸ்ட்ல கான்ஸ்டன்டா இருக்குது என்னது டி. அப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணா, இந்த முன்னாடி இருக்கு பார்த்தியா, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஜீரோ வந்தா எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு அது ஒரு ஃபேக்டரா இருக்கும். எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு அது ஒரு ஃபேக்டரா இருக்கும். பாருங்க இந்த இடத்த முதல்ல க்வெஸ்சன் எடுத்து முதல்ல எழுதுங்க. அதாவது கிவன் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, அதுவும் கியூபிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ. சரி, இதற்கான ஆன்சர் எத்தனை இருக்கும், அது எத்தனை லீனியர் ஃபேக்டரா எழுத முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஃபேக்டரா எழுத முடியும். ஏன் அப்படின்னா மூணு இருக்கு. அப்ப மூணு எக்ஸ் மைனஸ் சம்திங் எக்ஸ் மைனஸ் சம்திங் எக்ஸ் மைனஸ் சம்திங் அப்படின்னு மூணு ஃபேக்டரா எழுத முடியும். அந்த சம்திங் தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம், புரியுதா? சரி ஓகே, இப்ப பாருங்க இந்த மாதிரி எழுதியாச்சு. அதுக்கடுத்து நான் இந்த அப்ளை பண்ண போறேன். இதுல ஏ என்ன பி என்ன அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணு. ஏ ஈக்குவல் டு வாட்ஸ் 1, B equal to what? சொல்லுங்க. Minus 2, C equal to what? Minus 1, D equal to what? 2. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வருது பாருங்க, அது A plus B plus C. அப்போ 1 plus, sorry, minus 2, minus 1 plus 2. ஆட் பண்ணா இங்க பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மைனஸ் 3, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பிளஸ் 3, that is equal to 0 னு வருது. அப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அப்ப எக்ஸ் மைனஸ் ஒரு ஃபேக்டரா கிடைக்கும், சரியா? அதுக்கடுத்து பாருங்க ஏ பிளஸ் சி, செகண்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் பாருங்க, செகண்ட் கண்டிஷன் ஏ பிளஸ் சி. ஏ என்னது பா? 1 பிளஸ் சி என்னது சொல்லுங்க? மைனஸ் 1 ஈக்குவல் டு பி. பி என்னது சொல்லுங்க? மைனஸ் 2. டி என்ன சொல்லுங்க? பிளஸ் டூ. அப்போ இதே பண்ண ஜீரோ, இதே பண்ண ஜீரோ. அப்போ ஜீரோ ஈக்குவல் ஜீரோ. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா?
அப்ப கண்டிப்பா எக்ஸ் மைனஸ் ஒன்னும் ஒரு ஃபேக்டரா இருக்கும். அப்ப கொஸ்டின பார்த்த உடனே சொல்லிடலாம். அப்போ இது இங்க பாருங்க, அப்ப எக்ஸுக்கு பதில் முதல்ல ஒன்னு கொடுங்க, எக்ஸுக்கு பதில் ஒன்னு கொடுத்தா என்ன ஆகுது? கண்டிப்பா ஜீரோவா போ, அதுதான் அதனுடைய ஆன்சர். என்னவா கிடைக்கும்? இதெல்லாம் எக்ஸ் ஈக்குவல் ஒன்னு கொடுத்தா இந்த ஆன்சர் என்னவா ஆகுமா? ஜீரோ ஆகுமா? பாக்கலாமா? ஓகே, திஸ் இம்ப்ளைஸ் இப்போ பி எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு கொடுக்குறேன். அதுல அப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஒன்னு கொடுங்க, ஈக்குவல் டு ஒன் பவர் கியூப் மைனஸ் டூ இன்டு ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பிளஸ் டூ. சரியா? அப்ப திஸ் இம்ப்ளைஸ் நல்லா பாருங்க, ஒன் ஒன்ன எத்தனை டைம் பண்ணாலும் ஒன்னு தான். அப்ப மைனஸ் டூ மைனஸ் ஒன் பிளஸ் டூ, இது பண்ண என்னன்னு கிடைக்குது? ஜீரோன்னு கிடைக்குது. அப்ப கண்டிப்பா ஜீரோ வர்றதால எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபேக்டர். திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஃபேக்டர். புரியுதா? அப்ப எக்ஸ் மைனஸ் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நல்லா நமக்கு தெரியுது. அதே போல எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்க போறேன், மைனஸ் ஒன்னு கொடுக்குறான், கொடுக்க போறேன், கொடுக்கலாமா? அப்ப எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்க மைனஸ் ஒன் கொடு. அப்போ பி பி ஆஃப் மைனஸ் ஒன், இங்க எக்ஸ் பதில் மைனஸ் ஒன் கொடுத்துட்டேன், ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பவர் கியூப் மைனஸ் டூ இன்ட்டு, இங்க பாருங்க நல்லா பாருங்க, மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பிளஸ் டூ. அப்ப நல்லா கவனி, மைனஸ் மைனஸ் மைனஸ், ஸோ மைனஸ் ஒன், இந்த மைனஸ் இங்க பவர் மைனஸ் ஸ்கொயர் பண்றப்ப மைனஸ் மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஆ மாறிடும். அப்போ மைனஸ் டூ. புரியுதா? மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் ஒன், அப்போ பிளஸ் டூ. நல்லா கவனிச்சுக்கோ, திஸ் திஸ் கேன்சல், திஸ் திஸ் கேன்சல், திஸ் திஸ் கேன்சல், திஸ் இம்ப்ளைஸ் ஜீரோன்னு கிடைக்குது. அப்போ பி ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு கிடைச்சிருது. ஸோ என்னென்ன எக்ஸ் மைனஸ் ஒன்னு அப்படின்னா இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் வந்தா, அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஃபேக்டர். ஏன் எக்ஸ் பிளஸ் ஒன்னு போடுங்க? புரியுதா? இந்த பக்கம் மைனஸ் ஒன், இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஒன்னா மாறிடும், அதனால தான் எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அதே போல தான் மேலே போட்டேன், ஒன்னு இந்த பக்கம் வந்தா மைனஸ், அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபேக்டர். ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டுமா? தேர்ட் ஒன் பாருங்க, இன்னும் சிம்பிள். தேர்ட் ஒன் தானே, இப்போ பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்தா மைனஸ் ஒன்னு கொடுத்தேன், அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு டூனு கொடுங்க, டூனு கொடுத்தா இதுல டூனு கொடுங்க, பி ஆஃப் டூ ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சுக்கோ, பி ஆஃப் டூ ஈக்குவல் டு டூ பவர் கியூப் மைனஸ் டூ இன்டு டூ ஸ்கொயர் மைனஸ் டூ பிளஸ் டூ. ரைட்டா? இதில் அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுறத கரெக்டாக பாருங்க. ஓகேவா? அப்போ இது என்னது, எயிட் மைனஸ் டூ, டூ இன்டு டூ ஃபோர் மைனஸ் டூ பிளஸ் டூ, தட் இஸ் எயிட், எயிட் மைனஸ் டூ பிளஸ் டூ. திஸ் ஒன் கேன்சல், திஸ் ஒன் திஸ் ஒன் கேன்சல், திஸ் இம்ப்ளைஸ் ஜீரோ. அப்போ பி ஆஃப் டூ ஈக்குவல் ஜீரோ. அப்போ இந்த டூ இந்த பக்கம் வந்துச்சுன்னா தேர் ஃபோர் எக்ஸ் சொல்லுங்க மைனஸ் டூ இஸ் ஃபேக்டர். அகைன் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு ஒன்று கொடுத்து பார்த்துக்கோ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு ஒன்று கொடுத்து பார்த்துக்கோ, கொடுத்து பார்த்துக்கிறீங்களா? அப்போ இதில் இன்னொன்று செக் பண்ணி பார்த்துக்கலாமே, மூணு மேலே நிறைய தான் இருக்கான்னு. அப்போ இங்கே செக் பண்ணி பாரு, அப்போ பி ஆஃப் மைனஸ் டூ, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கே மைனஸ் டூன்னு கொடுப்போம், மைனஸ் டூன்னு கொடுத்தா ஈக்குவல் டு மைனஸ் டூ பவர் கியூப் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ பவர் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் டூ பிளஸ் டூ. சரியா? பிளஸ் டூ. எல்லாம் கவனிச்சுக்கோப்போ, மைனஸ் 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 மூணு டைம் போட்டுனா மைனஸ் தான் வரும், தட் இஸ் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ ஃபோர், ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு. இந்த மைனஸ் இங்கே பண்ணுறப்ப ப்ளஸ்ஸாக மாறிடும், அப்போ ஃபோர் கிடச்சிச்சு, ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு, அப்போ மைனஸ் எயிட். இந்த மைனஸ் ப்ளஸ் டூ பிளஸ் டூ. சரியா? இப்போ பாருங்கள் மைனஸ் மைனஸ் அப்படியே அடிச்சு விட்றாரு, ஏன்னா மைனஸ் 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 சிக்ஸ்டீனு, இது ரெண்டுத்தையும் பண்ணால் பிளஸ் ஃபோர், தட் இஸ் என்னன்னு கிடைக்குது, மைனஸ் டுவெல்னு கிடைக்குது. இது ஜீரோவா? கிடையாது. அப்போ நாட் ஈக்குவல் ஜீரோ.
அப்போ இது ஃபேக்டர் கிடையாது. புரியுதா? இது ஃபேக்டர் கிடையாது. அப்போ திஸ் ஒன் ஃபேக்டர், திஸ் ஒன் ஃபேக்டர், திஸ் ஒன் ஃபேக்டர். தேர்ஃபோர் இந்த க்வெஸ்சன், இந்த பி ஆஃப் எக்ஸுக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்ன சொல்லுங்க. எக்ஸ் மைனஸ் ஒரு ஃபேக்டர், நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் டூ ஒரு ஃபேக்டர். இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ். பி ஆஃப் எக்ஸ் பதில் க்வெஸ்சன் எழுதிக்கோ, இந்த ஃபேக்டர் எழுதிக்கோ. இப்போ புரியுதா? புரியுதா? அப்போ ஈக்குவல் டு ஜீரோ வந்தா அது ஃபேக்டர், ஈக்குவல் டு ஜீரோ வரல அப்படின்னா அது நாட் ஃபேக்டர். சிந்தடிக் டிவிஷனை யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு பி ஆஃப் எக்ஸ் பாலினாமல் ஆஃப் எக்ஸ். எந்த பாலினாமல் எக்ஸ்? கியூபிக் பாலினாமல் எக்ஸ். அதுக்கான எத்தனை ஆன்சர் கிடைக்கும்? மூணு ஆன்சர் கிடைக்கும், மூணு ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போ அதுக்கான ஷார்ட்கட் ஒன்று சொன்னேன், ஏபிசி முடிஞ்சு ஆட் பண்ணா, டியும் சேர்த்து ஆட் பண்ணா ஜீரோ கிடைச்சா எக்ஸ் மை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது ஏவியும் சியையும் பியும் டியையும் ஆட் பண்ணா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்தா அது மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். சரியா? பார்த்தோமா? இப்போ இங்க பாருங்க, இந்த பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கிற பி ஆஃப் எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் கியூ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்னு எழுதிக்கோ. இப்போ பாருங்க, ஒரு என்னது டா மாதிரி ஒன்று போட்டுக்கோ. இதெல்லாம் சிந்தடிக் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். சிந்தடிக் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இப்ப பார்த்தோன்னா இதுல இதனுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து உள்ள எழுது, மத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிடு. இப்போ எக்ஸ் பவர் கியூபுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? ஒன், அதை எழுதிக்கோ. எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? மைனஸ் டூ, அதை எழுதிக்கோ. எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? மைனஸ் ஒன். கான்ஸ்டன்ட் என்ன? டூ. அப்போ கியூப் வந்தா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வரும். ஒருவேளை ஃபோர் இருந்தா ஃபைவ் டேர்ம் வரும், சிக்ஸ் இருந்தா செவன் டேர்ம் வரும். புரியுதா சொல்றது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொன்னா, ஏபிசி ஆட் பண்ணா ஜீரோ வருதான்னு பாரு. அப்படியே ஒன்னு மைனஸ் ரெண்டு இதையும் திஸ் ஒன் கேன்சல். அப்ப திஸ் ஒன் கேன்சல், அப்ப ஜீரோ கிடைக்குது. அப்ப எக்ஸ் ஈக்குவல் இந்த ஒன்னை தூக்கி இங்க எழுதிப்போம். சரியா? நெக்ஸ்ட் கான்ஸ்டன்டா ஜீரோ ஒன்னு போடு. இங்க பிளஸ் போடு, இங்க மல்டிப்ளை போடு. ஏன்றதை சொல்றேன், இங்க பிளஸ் போடு, இங்க மல்டிப்ளை போடு. ஏன்றதை நான் சொல்றேன். இது இதையும் ஆட் பண்ணா என்ன? ஒன்னு. இது இது மல்டிப்ளை பண்ணா என்ன? ஒன்னு. இதையும் இதையும் ஆட் பண்ணா என்ன? மைனஸ் ஒன்னு. இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணா என்ன? மைனஸ் ஒன்னு. இதையும் இதையும் ஆட் பண்ணா என்ன? ஆடு. ஆடுன்றப்ப ஒன் ஒன் டூ காமனா இருக்கிறதால ஒரே மைனஸ். மைனஸ் இட்டு மைனஸ் பிளஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா ஆடுன்னு தான் சொன்னேன். அப்ப ஆட் பண்ணா என்னது? மைனஸ் டூ தான் வரும். இது இது மல்டிப்ளை பண்ணா மைனஸ் டூ. இது இது ஆட் பண்ணா ஜீரோ. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, ஏ சி பி டி ஆட் பண்ணா என்ன என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொன்னா. அப்ப மைனஸ் ஒன்னு இங்க பண்ணு பாரு, மைனஸ் ஒன்னு போட்டு பாரு. அப்ப இங்க கான்ஸ்டன்டா என்ன பண்ணும்? ஜீரோ போடணும். இங்க என்ன பண்ணும்? பிளஸ் சிம்பிள், மல்டிப்ளை சிம்பிள். ஆட் பண்ணா ஒன்னு, இது இது மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஒன்னு. ஏன்னா இது இது ஒன் இன்ட்டு ஒன்னு, மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஒன்னு வரும். இது இது ஆட் பண்ணா மைனஸ் டூ, இது இது ஆட் பண்ணா டூ மைனஸ் மைனஸ் பிளஸ் டூ. தட் இஸ் ஆன்சர் பண்ணா என்னது? ஜீரோ. ஸோ இங்க பாருங்க, கான்ஸ்டன்ட் டேர்மு, எக்ஸ் டேர்மு, எக்ஸ் ஸ்கொயர் டேர்மு, எக்ஸ் பவர் கியூப் டேர்ம். அப்போ ஒன்று ஒன்றா ரெடியூஸ் ஆயிடுச்சா? அப்போ இது என்ன டேர்மு? கான்ஸ்டன்ட் டேர்ம். இது என்ன டேர்மு? எக்ஸ் டேர்ம். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஃபேக்டரா? ஃபேக்டர். சரி, அப்போ இது ஒரு ஃபேக்டர் தானியா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்றது ஒரு ஃபேக்டரு, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு ஒரு ஃபேக்டரு. தேர்ஃபோர் நல்லா பார்த்துக்கோ, இந்த ஒன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னும் ஒரு ஃபேக்டர் தான். இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் வந்தால் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் ஒரு ஃபேக்டர் தான். எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஃபேக்டர். ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க,
அதை என்ன பண்ணணுமா, ஃபேக்டரைஸ் பண்ணணுமா. கொடுத்துருக்க எடுத்து எழுதிட்டோம், அப்படியே இதில் ஏ என்ன, பி என்ன, சி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு ஜீரோ வருதான்னு பாருங்கள். அதுக்கு நான் என்ன சொன்னேன், அதுக்கு முன்னாடி டா மாதிரி போட்டுக்கோ அப்படின்னா இந்த மெத்தடே போடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1, 3, -1, 3. This one cancel, this one cancel, so 1 நான் போட்டுருங்க. ஏன் 1 போடும் புரியுதா? 0 போட சொன்னேன், ப்ளஸ் போட சொன்னேன், மல்டிப்ளை போட சொன்னேன். இதையும் ஆட் பண்ணோம், இதையும் வெளியிருத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு. வெளியிருத்து மல்டிப்ளை பண்ணால் 1, இதையும் ஆட் பண்ணால் 4, இதையும் மல்டிப்ளை பண்ணால் 4, இதையும் ஆட் பண்ணால் 3, ப்ளஸ் 3, ஸோ ப்ளஸ் போட்டிருக்கேன். இதையும் மல்டிப்ளை பண்ணால் 3, சரியா? புரியுதா? இங்கே க்வெஸ்சனில் பாருங்கள், மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் பண்ணல. ஸோ இதையும் என்ன பண்ணு, ஆட் பண்ண, ஆட் பண்ண 0வா? சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோ. இங்கே என்ன பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக 0 போடணும், மல்டிப்ளை போடணும், சாரி ப்ளஸ் போடணும், மல்டிப்ளை போடணும். ஞாபகம் இருக்கா? இங்கே வெளியே என்ன சொன்னேன், 1 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 1 விட்டு 1 பாரு, திஸ் இன் திஸ் சேமாக இருக்குது, திஸ் சேமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ மைனஸ் 1 போட்டு பார்க்கலாமா? மைனஸ் 1 போட்டு பாரு. 1 போட்டு பார்த்துட்டா மைனஸ் 1 போட்டு பார்க்குறேன். மைனஸ் 1 போடுற பார்ப்போம், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணால் 1, மல்டிப்ளை பண்ணு, மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1, இதையும் ஆட் பண்ணு 3யா, இதையும் மல்டிப்ளை பண்ணு மைனஸ் 3யா, தட் இஸ் என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. அப்போது இங்கே பாரு, எப்பயுமே இது கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் பவர் க்யூப் டேர்ம். அப்போ ஒன்று ஒன்றா குறையுதா பாரு. அப்போ குறைஞ்சா இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம். அப்போது எக்ஸு இங்கன்னா இருக்குது, எதுவுமே என்னென்ன இருக்குது அர்த்தம், ப்ளஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஃபேக்டர். சொல்கிறது புரியுதா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் ரெண்டு மறைஞ்சிருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மறைஞ்சிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1 மறைஞ்சிருக்கு. அப்போ இந்த 1 இந்த பக்கம் வந்தா, தேர் ஃபோர் 1 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர் தான், இந்த பக்கம் ப்ளஸ் 1 வந்தா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு ஃபேக்டர் தான். ஆல்ரெடி என்னது, எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஃபேக்டர்ஸ். சொல்றது புரியுதா? அப்போ எக்ஸ் மைனஸ், அப்போ 3 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டுமா? அப்போ 3 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு க்வெஸ்டின்க்கு ஃபேக்டரைஸ் பண்ண சொன்னாங்க, என்னால் 3 எழுத முடியுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, அதை ஃபேக்டரைஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்களா, பண்ணிடலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் போட்டுக்கோ. அதுக்கு முன்னாடி அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே ஆட் பண்ணால் 0 வந்தா அது எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். 1 விட்டு 1 ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருந்தால் அது எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1 ஈக்குவலாக இருக்கும், சாரி எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். 1 விட்டு 1 ஏ பி கிடையாது, சி, பி பிளஸ் டி ஆட் பண்ணால் ஈக்குவலாக வந்தா, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வந்தால் அது எக்ஸ் ஈக்குவல் 1 ஒரு ஃபேக்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் ஷார்ட்டாக. இப்போ பாருங்கள், அதே போல் இங்கே கொடுத்துருக்கல ஏபிசிடி கண்டுபிடி. ஏ என்ன 1, பி என்ன 1, சி என்ன மைனஸ் 4, டி என்ன சொல்லுங்க மைனஸ் 4. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, எல்சிஎஃப் போட்டுக்கோ, டா மாதிரி ஒன்று போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் வருதா? ஓகே, இதை எடுத்து அப்படியே கோஎஃபிஷியன்ட் எல்லாமே எடுத்து எழுது. 1 மைனஸ் 4 மைனஸ் 4, அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாரு என்ன வருது, 0 வருதா? வரல. 8 மைனஸ் 8 2, 8ல 2 கோஎஃபிஷியன்ட் 6, அப்போ மைனஸ் 6 கிடைக்குது. அப்போ 0 வரல, அப்போ இது கிடையாது, கிடையாதா? ஓகே, அப்போ 1 விட்டு 1 ஆட் பண்ணி பாரு, இது இது ஆட் ஆட் பண்ணு, இது இது ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, இது ஆட் பண்ணா மைனஸ் 3 கிடைக்குது, இது இது ஆட் பண்ணா மைனஸ் 3 கிடைக்குது. ஸோ இது உண்மை, அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டராக இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் 1 போடுறியா? ஏன் மைனஸ் 1 போடுறேன்னு புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், இங்கே 0, இங்கே ப்ளஸ், இங்கே மல்டிப்ளைன்னு சொன்னேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு, மல்டிப்ளை பண்ணு, ஆட் பண்ணு, ஏன்னா இது மைனஸ் 1 ஆட் பண்ணா 0, மல்டிப்ளை பண்ணு, ஆட் பண்ணு, ஏன் ஆட் பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணு,
minus minus plus plus போட்டுருக்கும் போட்டுருக்கும் சரியா next one இதுனது constant term இதுனது x term இதுனது x square term therefore x square minus 4 ஒரு factor சொல்லது புரிதா இதை என்ன slip பண்ண முடியும்மான் போரே இதை நம்ம slip பண்ணது ஒரு formula தெரியும் a square minus b square equal to a plus b a minus b அதாவது இந்த எடுத்தில x square minus 2 square equal to x plus 2 x minus 2 அப்பு இதுக்கு பதில நான் என்ன என்னுருன்ன x plus 2 நுவுர் answer x minus 2 நுவுரு factor அதுகடுது இந்த எடுத்த இது x equal to இதுன்னு x equal minus 1 ஒரு factor ஆ இருக்கு அப்பு minus 1 இந்த பக்கு வந்தா plus 1 therefore x plus 1 ஒரு factor இந்த minus 1 இந்த பக்கு வந்தா plus 1 therefore 3 factor கடைக்குது